பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர் பணியிடங்கள் எத்தனை வாங்க பார்க்கலாம். பள்ளிக்கல்வித்துறை அனுப்புனர் ஆணையர் பள்ளிக்கல்வி ஆணையரகம் டிபிஐ வளாகம் சென்னை 6. பெறுநர் உறுப்பினர் செயலர் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் டிபிஐ வளாகம் சென்னை 6. நகல் எண் கொடுத்துருக்காங்க, டேட் கொடுத்துருக்காங்க. பொருள் பள்ளிக்கல்வி கல்வி மேலாண்மை தகவல் முறைமை எமிஸ் அறிவுரைகள் வழங்குதல் சார்ந்து. பள்ளிக்கல்வி ஆணையரின் கடிதம் நகல் எண் 15/2/2021. மேற்பொருள் சார்ந்து பார்வையில் காணும் பள்ளிக்கல்வி ஆணையரின் கடிதத்தில் எந்த ஒரு நிலையிலும் தனிப்பட்ட முறையில் துறை சார்ந்த விவரங்களை முதன்மை கல்வி அலுவலகங்கள் வாயிலாகவோ அல்லது மாவட்ட கல்வி அலுவலகங்கள் வாயிலாகவோ பெற்று தொகுக்கும் பணியினை டேட்டா கலெக்ஷன் அண்ட் கன்சாலிடேஷன் மேற்கொள்ளக்கூடாது என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அளவிலான மற்றும் மாவட்ட அளவிலான விவரங்களை கல்வி மேலாண்மை தகவல் முறைமை எமிஸ் வாயிலாக மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதற்கேற்ப அனைத்து நிலையிலும் பள்ளிகள், வட்டார கல்வி அலுவலகங்கள், மாவட்ட கல்வி அலுவலகங்கள் மற்றும் வருவாய் மாவட்ட கல்வி அலுவலகங்கள் அவ்வப்போது ஏற்படும் விவரங்களை உடனுக்குடன் நிகழ்நிலையில் கரண்ட் அப்டேஷன் வைத்திடும் பொருட்டு எமிஸ் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்திட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கடிதத்தினை அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் 16/2/2021 அன்று அனுப்பப்பட்டுள்ளது. கல்வி மேலாண்மை தகவல் முறைமையில் அனைத்து வகை பள்ளிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் அலுவலர்கள் சார்ந்த கள அளவில் உள்ள நேரடி தகவல்கள் அனைத்தும் கிடைக்கப்பெறும் இயங்குதளமாக உள்ளது. இவ்வினையதளத்தில் பள்ளிகளுடைய விவரங்கள், மாணவர்களின் தகவல்கள் மற்றும் பணியாளர்களின் விவரங்கள் என 3 முக்கிய பிரிவுகளாக பகுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் தானியங்கி முறையில் எளிமையாக அறிக்கைகள் தயாரித்து வழங்க முடிவதுடன் பள்ளி அளவில் பயன்பாட்டில் உள்ள 30 மேற்பட்ட பதிவேடுகள் எண் மயமாக்கப்பட்டு உள்ளன. ஒவ்வொரு மாணவருக்கும் தனிப்பட்ட அடையாள எண் வழங்கப்பட்டுள்ளது. பணியாளர்களின் பணி நிர்ணயம், பணி மாறுதல், பதவி உயர்வு மற்றும் கலந்தாய்வு போன்றவை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. 10, 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கு நடத்தப்படும் பொது தேர்விற்கான மாணவர்களின் பெயர் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் இதில் அடங்கும். இவ்வாறான இணையதளத்தில் பள்ளிகள், வட்டார அலுவலகங்கள், கல்வி மாவட்டங்கள் மற்றும் வருவாய் மாவட்டங்கள் அளவிலான விவரங்களை உடனுக்குடன் பதிவேற்றம் செய்யப்பட்டு இணையதளத்தினை நிகழ்நிலையில் கரண்ட் அப்டேஷன் வைக்கப்பட உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது. எனவே இனி வருங்காலங்களில் பள்ளிகளுக்கு ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் எமிஸ் மூலம் பெற்று உரிய நடவடிக்கை எடுத்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எக்காரணம் கொண்டும் முதன்மை கல்வி அலுவலர்களிடம் மேற்படி விவரங்களை நேரடியாக பெறுவதை தவிர்க்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பள்ளிக்கல்வி ஆணையருக்காக இதனுடைய நகல் அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்கள் வருவாய் மாவட்ட அளவில் அனைத்து விவரங்களையும் நிகழ்நிலையில் கரண்ட் அப்டேஷன் வைக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. அனைத்து சார்நிலை அலுவலர்களும் துறை தலைவர்கள் கூறும் விவரங்களை தனிப்பட்ட முறையில் அனுப்புவதை முற்றிலுமாக தவிர்த்து எமிஸ் இணையதளத்தின் வாயிலாகவே அனுப்பப்பட வேண்டும் என திட்டவட்டமாக தெரிவிக்கப்படுகிறது. இதுபோன்ற பள்ளிக்கல்வித்துறை ஜீவோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.